சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆனந்தம்தான். தேவை முடிஞ்ச உடனே விலகிற நண்பர்கள், சொத்து இருந்தா உறவாடுற சொந்தங்கள், பணம் இருந்தா பாசம் காட்டுற எல்லாம் பந்தங்கள், இவங்களோட இருக்கிறத விட தனியா வாழ்றதே ரொம்ப மேலான ஒரு விஷயம். நம்மளுடைய மனசும் கூட ஒரு கண்ணாடி போல தான். உடையிறவரை யாருமே காயப்படுத்துறதில்ல. நற்குணங்களை தகுதியாக்கிக்கிட்டு நான் இப்படித்தான் அப்படின்னு தலை நிமிர்ந்து நிக்க பழகிக்கோங்க. புரிந்து கொள்றவங்க புரிஞ்சுக்கட்டும், இல்ல புரியாதவங்க விலகி போகட்டும். தந்தை இல்லாதப்பதான் தெரியும் உலகத்துல எல்லா சொந்தமும் அவர் இருந்தாதான் நிலைக்கும் அப்படின்னு, இல்லாட்டா நடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்போதான் புரியுது. வாழ்க்கை சொந்தமாகறதும் நரகமாகறதும் நம்ம எண்ணங்கள் பொறுத்தே தான் அமையுது. ஜெயிக்க நினைக்கிறவங்க தவிக்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம், இது எல்லாமே உள்ளவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. மனுஷங்களோட புத்தி 2 விதம்தான். தேவை, அவங்களுக்கு நம்ம தேவை அப்படின்னா தேன் மாதிரி பேசுவாங்க இனிக்க. அதே இது நம்ம தேவை இல்லை அப்படின்னா தேல் மாதிரி, எப்படி தேல் மாதிரி குட்டி பேசிடுவாங்க. நாம் வாழ்கிற வரை நம்ம யாரையும் வெறுக்கவும் கூடாது, வாழ்ந்து முடிஞ்ச பிறகும் நம்ம யாரும் மறக்கவும் கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியாகவே இருக்கும். வாழ்க்கையில் அன்பை தர்றவங்களை விட அனுபவத்தை தர்றவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் இல்லை, நானும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் ஒன்று தான். என்னுடைய மனசாட்சியை முழுமையை இழந்துவிட்ட பிறகு ஒரு மனுஷன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலுமே அதனால் ஒரு பயனுமே இல்லை. யார்கிட்டையும் உங்களுடைய வழியை பகராதீங்க. உன்னை ஒதுக்குற உறவுகளை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நாளை உனக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் நீ விருட்சமாக வளர்ந்துருப்ப. அதை பார்க்கறதுக்கு நீ உயிரா நேசித்த உறவுகளும் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறப்பானது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க, எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை, வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும், அதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். 1000 உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாக தான் எதிர்கொள்ளணும். அவங்கவுங்க பாதைன்னு ஒன்று இருக்கும், அவங்கவுங்க மனம், அவங்கவுங்க வாழ்க்கை. பிறருடைய கண்களுக்கு நீ மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எவ்வளோ வலி இருக்கிறது அப்படின்னு உன் சாயப்பாவாகிய எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வளர்ந்துக்கிட்டே போ. உதவி செய்கிறவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. உறவை நீ தூசியாக எண்ணிக்காத, அது மிகப்பெரிய தவறு. அவங்கள மதிக்க கற்றுக்கோ. நான் சொல்லித்தான் வந்த உறவு இல்லை அது உனக்கு. அருகிலிருந்து நேசிக்கிறது மட்டுமே அன்பில்லை, விலகி இருந்தாலும் துளையளவு மாற்றம் இல்லாமல் நேசிக்கிறதே உண்மையான அன்பு. நீ உயிரா நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உண்மையான அன்பை புரிஞ்சு உன்ட்டமே மீண்டு வந்து சேர போகிறாங்க. நீ இனிமே எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க தான் போகிற. இந்த நாள் வர்றதுக்கு ரொம்ப தொலைவிலையும் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. சாயப்பா சொன்ன எல்லா விஷயங்களையும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அவர் சொல்கிற பாதைகள் எல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னா அவர் நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்றி ரொம்ப சீக்கிரமாக நிறைவு பண்ணி வைப்பார். இக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். பாபா, சாய் பாபா, ஐ பாபா, சாய் பாபா, சாய் பாபா.